வணக்கம் செல்வகுமாரி. மண்டலம் 9 கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஜூலை 4 செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேரம் அதிகபட்சமாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் தென்னிந்தியாவில் அதிகபட்ச மழைப்பொழிவு எங்கெங்கெல்லாம் பழிவு பதிவாகி இருக்கிறது, தென்மேற்கு பருவமழை கர்நாடகா கேரளாவில் தீவிரம் எப்படி, அதற்கு சமமாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் வலுத்திருக்கிற நிலையில் உங்கள் மாவட்டத்திற்கு மழைப்பொழிவு இன்றைக்கு எப்படி, வரக்கூடிய நாட்களில் எப்படி, இந்த சுற்றின் பருவமழை எத்தனை நாள், அடுத்த சுற்று பருவமழை எப்படி, அதோட காற்று சுழற்சி எப்பொழுது எங்கே உருவாகும், ஆக இந்த மாத மழைப்பொழிவு எப்படி இருக்கும், நீண்டகால வாய்வறிக்கையுடன் இணைக்கப்பட்டது. கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் முதல்ல பார்ப்போம். தமிழ்நாட்டில் சின்ன கல்லாறு 13 சென்டிமீட்டர், நாம் என்ன சொன்னோம், 10 சென்டிமீட்டருக்கு மேலே இன்றைக்கே பதிவாகலாம் அப்படின்னு நேற்றைக்கு சொன்னோம். 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது சின்ன கல்லாறு. மேலும் சிங்கோனா அதாவது வால்பாறை போகிற வழி 11 சென்டிமீட்டர் மற்றும் வால்பாறை பிடிஓ கோயம்புத்தூர் மாவட்டம் இதெல்லாமே, மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர் இதெல்லாம் 8 சென்டிமீட்டர். இப்படி நிறைய இடங்களில் மழை பதிவாகி இருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேரளாவை பார்ப்போம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆலப்புழ மாவட்டத்தில் 15 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஆலப்புழ மாவட்டம் பெரும்பாலான இடங்களில் அங்கெல்லாம் 10 சென்டிமீட்டருக்கு மேலே கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வ மையத்திலேயே கிட்டத்தட்ட 15-20 இடங்களில் 10 சென்டிமீட்டருக்கு மேலே பொழிந்திருக்கிறது. ஆலப்புழா மாவட்டத்தில் தான் அதிகபட்ச மழை, நம்ம அதை தான் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, பத்தனந்திட்டா ஆலப்புழா எர்ணாகுளம் இந்த பகுதியை தான் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பகுதியில் சரியாக 15 சென்டிமீட்டருக்கு மேலே பல இடங்களில் பதிவாகி இருக்கிறது. கர்நாடகாவை பார்த்தீங்கன்னா தக்ஷிண கர்நாடகா மாவட்டம் முல்கி 17 சென்டிமீட்டர், பண்ணம்பூர் மங்களூர் இதெல்லாம் 15 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கர்நாடகாவிலையும் 10 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு 20 இடங்களுக்கு மேலே பொழிந்திருக்கிறது, குறிப்பாக எல்லாமே கடலோர கர்நாடகா தெற்கு உள் கர்நாடகா. ஆந்திர பிரதேசத்தை பார்த்தீங்கன்னா தெனாலி அதாவது குண்டூர் மாவட்டம் தெனாலி 12 சென்டிமீட்டர், விஜயநகரம் மாவட்டம் 7 சென்டிமீட்டர். ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகளிலையும் நல்ல மழை பொழிவு. வானிலை அமைப்பை பார்ப்போம். நேற்றைக்கு அதாவது இன்று அதிகாலை ஆந்திர தெற்காந்திர கரையோரம் நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி மத்திய ஆந்திராவோட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு வடக்கு வங்கக்கடல் வரைக்கும் நீண்டிருக்கு. ஆனால் அப்படியே நீண்டிருந்தாலும் ஆனால் ஒன்று சேர்ந்து குவியிற இடம் கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக மாறுற இடம் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தை ஒட்டிய பகுதி. இது எதுக்கு விசாகப்பட்டினம், புயல்லாம் கிடையாது, கவலைப்படாதீங்க ஒரு ஊரை சொல்லும் பொழுது. அதாவது ஒரு இடத்தை மத்திய தெற்கு மத்திய வங்கக்கடல் வடக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியாது, அதாவது மக்களுக்கு அது எந்த இடம் என்று விளங்காது என்பதற்காகத்தான் ஆந்திராவோட மைய பகுதியில் தான் அந்த காற்று சுழற்சி கடலோடு இணைந்த சுழற்சியாக மாறி உள்ளே போகும். ஆக ஆந்திர பிரதேசத்தில் செட் ஆனால் கேரள கர்நாடகாவில் வலுக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால தான் இப்பொழுது கேரள கர்நாடகா வலுத்த மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. இது நேற்றைக்கு மழைப்பொழிவு 15 சென்டிமீட்டர்லாம், ஆனால் இன்னைக்கு மழைப்பொழிவு 25 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது கேரள கர்நாடகாவில் எல்லாம். வால்பாறையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டருக்கு மேலே பதிவாகும் வால்பாறையில். அதே போல் நீலகிரி மாவட்டத்திலையும் 15 சென்டிமீட்டருக்கு மேலே பதிவாக வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மழைப்பொழிவு இன்றைக்கு நேற்றை விட கூடும் என்று சொல்லியிருக்கிறோம், கூடியிருக்கிறது. 2 நாட்களாக தென்காசி மாவட்டம் தென்காசி புளியக்குடி கிருஷ்ணாபுரம் ஆலங்குளம் வரைக்கும் சாரல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இது அப்படியே தூத்துக்குடி மாவட்டத்திற்கு குளிர்ந்த காற்றாக வலுவான காற்றாக பயணிக்கிறது, ஆனால் சாரலும் அவ்வப்பொழுது எட்டும் மாலை இரவில். கன்னியாகுமரியில் தொடர்ந்து மழை, சாரல் மழை. அதேபோல் தேனி மாவட்டத்திலும் சாரல் மழை, பொள்ளாச்சி சுற்று வட்டாரம் சாரல் மழை. அந்த சாரல் மழை வந்து ஆறுவேலூர் தாண்டி முக்கோணம் தாண்டி துங்காவி வரைக்கும் சாரல் கிடைக்க தொடங்கி இருக்கிறது. கோயம்புத்தூரில் இன்று காலையே மழை, கோயம்புத்தூர் மாநகரத்திலேயே மழை, நீலகிரிலேயே மழை,
கிருஷ்ணகிரி தருமபுரி டெல்டா மாவட்டங்களிலே இன்றைக்கு மாலை 3 மணிக்கு தொடங்கிய மழை, தஞ்சாவூர் பகுதியில் 2:30 மணிக்கு தொடங்கிய மழை, மன்னார்குடி பகுதிக்கெல்லாம் 3:30 மணிக்கு வந்து காற்றுடன் சாரல் மழை பொழிவை கொடுத்துவிட்டு டெல்டா மாவட்டங்களின் கடலோரம் வரைக்கும் வேதாரண்யம் பகுதி வரைக்கும் சென்றிருக்கிறது. மேலும் அந்த மழைப்பிடிப்பு டெல்டாவில் பரவலாகவே கொடுத்திருக்கிறது. சாரல் மழை பிடிப்பாக ஒரு இடத்துல வானவில் தோன்றும் மழை அப்படின்னா சாரல், ஒரு இடத்துல மிதமான மழை, ஒரு இடத்துல சற்று கனமழை என்று மழை பொழிவு கந்தர்வக்கோட்டை உட்பட புதுக்கோட்டை மாவட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் மழை. இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர், திருப்பத்தூர், அதே போல் ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இப்போ சென்னை நெருங்கி கொண்டிருக்கோம். மறுபடியும் மாலையில் சென்னைக்கு மழை வரும். இரவுக்குள்ளே நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது சென்னைக்கு. சென்னையில் மழை பெய்யுறது காற்று சுழற்சி மழை. டெல்டா மாவட்டங்களில் மழை பெறுவது தென்மேற்கு பருவக்காற்றில் வரக்கூடிய ஈரம் வெப்பசலன மழை பிடிப்பாக தென்மேற்கு பருவமழை வெப்பசலனம் இணைந்த மழை. தென்காசியில் பெய்வது தென்மேற்கு பருவமழை, கேரளா கர்நாடகாவில் பெய்வது தென்மேற்கு பருவமழை. ஆக திருச்சிக்கு மேற்கே வந்துவிட்டால், அதாவது அரவக்குறிச்சிக்கு கிழக்கே வந்துவிட்டால், அரவக்குறிச்சி கிழக்கே வந்துவிட்டால் அது வெப்பசலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக. கேரள எல்லையோர மாவட்டங்களில் பொழிவது தென்மேற்கு பருவமழை, கணவாய்ப்பகுதிகளில் பொழிவது தென்மேற்கு பருவமழை. இன்றைக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். அதாவது நான் சொல்வது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோரப் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் வடகடலோரத்திற்கு இன்றைக்கு இரவு நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது. விழுப்புரம், புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள பகுதிகள், காரணம் என்னென்னா காற்று சுழற்சி ஆந்திர கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால காற்று சுழற்சி வெப்பசலனத்துக்கு சாதகமாக அமைந்து வெப்பசலன காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழை இணைந்த மழை பொழிவாக வட மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் இந்த மழை பொழிவு இன்றைக்கு இரவு அமையும். நாளைக்கு இருக்கும் நல்ல மழை பொழிவு. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஓரிரு முறை தான், ஒரு முறை பெய்து விட்டது இன்றைக்கு மாலை. மீண்டும் நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் ஒரு நனைக்கு மழையோ லேசான மழை பொழிவோ கொடுக்கலாம், அதுக்கடுத்தது நாளைக்கு மாலை தான். புரியுதுங்களா? ஓரிரு முறை வெப்பம் தணிந்து விட்டால் அப்புறம் மழை கிடைக்காது. அதிகாலையில் கொடுப்பது கடற்காற்று வருகை காரணமாக சந்திப்பு ஏற்படும் பொழுது. ஆகவே மீண்டும் நாளை அதிகாலையில் மழை பொழிவு கடலோர பகுதிகளில் கிடைக்கும் டெல்டா மாவட்டங்களில். அதுக்கு அடுத்தபடியாக நாளை மதியத்திற்கு பிறகு ஒரு மழை பொழிவு கண்டிப்பாக உண்டு. இப்படி எல்லா மாவட்டங்களுக்குமே கடலோர பகுதி உட்பட மதியத்திற்கு பிறகு மாலை இரவு இடி மழை பொழிவு, சரி மன்னிக்கவும், மாலை இரவு மழை பொழிவு, இடி இருக்காது, ஏன்னா இது தென்மேற்கு பருவமழை. சாரல் மழை பொழிவாக இருக்கும், வானவில் தோன்றும் மழை பொழிவாக இருக்கும், மெல்லிய தூறல் மழை பொழிவாக இருக்கும் எங்கே கடலோர பகுதிகளுக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பொழிவாக இருக்கும். அது அப்படியே உள்ளே வர 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 சாரல் மழை பொழிவாகி கடலோரத்திற்கு வெப்பசலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையாக பொழியும். ஆக எது எப்படியோ கிழக்கே வர 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 நாளொன்றுக்கு ஓர் இரு முறை, மேற்கே போக போக எண்ணிக்கை கூடுதல், மேற்கே போயிட்டுனா கண்டினியூ ரெயின். எங்கே கேரள எல்லையோரம், கேரளாவில் கண்டினியூ கனமழை. வால்பாறையில் கனமழை, மிக கனமழை வாய்ப்பு இருக்கிறது. நீலகிரி, வால்பாறை, கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதி, அமராவதி நீர்பிடிப்பு பகுதி. இன்றைக்கி நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அமராவதி நிரம்புமா சார், என்னைக்காவது அமராவதியை எந்த எந்த அதாவது வானிலை அறிக்கையே கேட்க மாட்டுறாங்க சரியாங்கிறதுனால தினம் சரி நீண்ட கால அறிக்கையை இணைச்சி 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 சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு அறிக்கையை மட்டும் கேட்டுட்டா உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்காது. நீண்ட கால அறிக்கையை இணைத்து கொடுத்தால் மழை உண்டு என்பதை உங்களுக்கு அறிவித்தால் உங்களுக்கு நிம்மதியாக இருப்பீர்கள், கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், சோகத்தில் ஆழ்ந்து விடக்கூடாது மழையில் என்பதை நீண்ட கால அறிக்கையும் இணைத்து சொல்கிறேன். அதில் எந்த நாளுமே எல்லா நாளும் சொல்லியிருக்கேன், நிச்சயமாக ஆகஸ்டில் அணைகளுக்கு ஏறுமுகம், ஜூலையில் இறங்குமுகமாக இருந்தாலும் திறப்புக்கேற்ற வரத்து கிடைக்கும், இறுதியில் ஆகஸ்டில் ஏறுமுகம், செப்டம்பரில் உபரிநீர் திறப்பு சொல்லியிருக்கேன், அக்டோபர்லையும் உபரிநீர் திறப்பு, அக்டோபர் 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை. ஆக இந்த சுற்று தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய 8ஆம் தேதி வரைக்கும் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் நீடிக்கும், அதாவது நீலகிரி மாவட்டத்துக்கும் வயநாடு பகுதிகளுக்கும் 8ஆம் தேதி வரைக்கும். அதற்கு தெற்கே கோயம்புத்தூர் மாவட்டம் அங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 7ஆம் தேதி வரைக்கும், 8ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் வச்சுக்கலாம், 8ஆம் தேதி காலை வரைக்கும் நீலகிரிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தெற்கு கேரளாவிற்கும், 8ஆம் தேதி இரவு வரைக்கும் வயநாடு, குடகுக்கு கொஞ்சம் 9ஆம் தேதி கூட இருக்கலாம், ஆனால் கர்நாடகாவின் நீலகிரி மாவட்ட எல்லையோர பகுதிக்கும் வயநாடு பகுதிக்கும் 8ஆம் தேதி
எட்டாம் தேதிக்கு பிறகு அப்படியே அந்த மழைப்பொழிவானது அப்படியே கர்நாடகாவின் வடக்கு பகுதி, மகாராஷ்டிரா கோவாவுக்கு வடக்கே, கோவாவிற்கு வடக்கே மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் பகுதி வழியாக காற்று பயணிக்கும். இந்த காற்று சுழற்சி வந்து அப்படியே தெலுங்கானா வழியாக, மகாராஷ்டிரா வழியாக, மத்திய பிரதேசம் வழியாக குஜராத் போகும். அதாவது பாகிஸ்தானுக்கு போய் தென்மேற்கு புறமடை எடுத்து முன்னெடுத்து செல்லும், அதுக்காக போகும். ஆக மழைப்பொழிவு ஏழாம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகள், எட்டாம் தேதி வயநாடு குடகு மற்றும் நீலகிரி மாவட்டத்துக்கும் தொடரும். அதுக்கப்புறம் ஒன்பதாம் தேதியிலிருந்து மகாராஷ்டிரா தான் இந்த நிகழ்வு. அதுக்கப்புறம் அதாவது 9, 10, 11 தேதிகளில் இந்த நிகழ்வு போனாலும் அடுத்த நிகழ்வு 10ஆம் தேதி உருவாக போகுதுங்க. அந்தமான் கடற்பகுதியில் காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சியாக 10ஆம் தேதி அதோட படமும் இதில் நினைச்சிருக்கேன். எதிர்பார்ப்பு கற்பனை வரைபடம், அதாவது ஒரு கிராஃபிக்ஸ் படம் இப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது காற்று சுழற்சியாக, ஆனால் இப்போ இருக்கிற அளவுக்கு தீவிரமடையாது. ஏன் தீவிரமடையாதுன்னா ரெண்டு சுழற்சி இருக்கும் ஏற்கனவே. அங்கே 10ஆம் தேதியில் ஒன்று பாகிஸ்தான் எல்லையோன ஒரு சுழற்சி இருக்கும், வங்கக்கடலில் ஒரு சுழற்சி இருக்கும், காற்றை பிரித்திருக்கும். இதனால் முழுமையாக காற்று கேரளா கர்நாடகா வழியாக நுடையாது. இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை அடுத்த சுற்று தீவிரமடையும். ஆனால் அது ஆந்திர பிரதேசத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்ததுன்னா கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவை 13க்கு மேல் 14, 15, 16 தேதிகளில் கொடுக்கும். ஆக அடுத்த மழை, அடுத்த காற்று சுழற்சி 10ஆம் தேதி உருவாகும், 11, 12 நெருங்கும், 13, 14, 15 காற்று சுழற்சி மழை கொடுக்கும். அதுக்கு முன்னாடியே 11ஆம் தேதியிலிருந்து வெப்பசலத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவ காற்று இணைந்த காற்று சுழற்சி மழை கிடைக்கும். ஆக தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழையில் இணைந்த வெப்பசல மழை, வட மாவட்டங்களில் பெய்யக்கூடிய காற்று சுழற்சி வெப்பசல மழை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழை, சுத்தமான தென்மேற்கு பருவமழை, இதெல்லாம் வரக்கூடிய 7ஆம் தேதி வரைக்கும், 8ஆம் தேதியும் நீலகிரியில் இருக்கும். அதுக்கப்புறம் 2 நாள் 1 நாள் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருந்தாலும் மீண்டும் அடுத்த மழைப்பொழிவு 11ஆம் தேதியிலிருந்து தொடங்கிடும். 13, 14 கொஞ்சம் கூடும், 15, 16 கொஞ்சம் கூடியிருக்கும். அது ஆந்திர பிரதேசம் நெருங்கும் பொழுது. ஒடிசா போயிட்டுனா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆந்திர பிரதேசத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பாகிஸ்தான் போய் அந்த பருவமழையை நல்லா துடைக்க அது செயலிழந்த பிறகு தான், அது ஆய்வில் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு அடுத்த 3ஆவதாக வரக்கூடிய நிகழ்வு, அதாவது ஜூலை 20ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வு சிறப்பாக இருக்கும். அது சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும். எது எப்படியோ அணைகள் ஜூலை 20ல சில பெரும்பாலும் ஒரு சில அணைகள் நிரம்பிடும். ஆகஸ்ட் 15 இருக்கிற அணைகள்லாம் நிரம்பிடும். அதாவது கபினி உள்ளிட்ட அணை இந்த மாத இறுதியில் நிரம்பும். கேஆர்எஸ் அணை ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3.5 நிரம்பும். ஆகஸ்ட் 5 கர்நாடகா அணையிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் கணிசமான அளவு மேட்டூரை உயர்த்தும். ஆகஸ்ட் இறுதியில் மேட்டூர் நிரம்பும். செப்டம்பர் அக்டோபரில் உபரிநீர் திறக்கப்படும். அப்படி தான் இருக்கும் வானிலை. ஆக மழைப்பொழிவு இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை, கேரளாவில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை, காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கு, அதேபோல் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கும், அதாவது கிழக்கே வர 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 குறைஞ்சிரும். மேரமும் குறையும், மழை அளவும் குறையும், சாரலும் குறைஞ்சிரும் கிழக்கே வர வர. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒட்டிய பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் காற்று பகுதிகளுக்கும் நாளை 5ஆம் தேதி, மறுநாள் 6ஆம் தேதி, அடுத்த நாள் 7ஆம் தேதி 3 நாளும் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது. அதாவது அதிகம் எதிர்பார்க்கிறாதீங்க. காற்று பகுதிக்கு எப்படி மழை பெய்யும் உங்களுக்கெல்லாம் தெரியும். வெள்ளப்பெருக்காக ஏற்படுத்தும். திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த இடத்துக்கு மழை பெய்யும்? கொடைக்கானல் மலையில் மேற்கு பகுதி, கொடைக்கானல் மலையில் மேற்கு பகுதி, கேரள எல்லையோரம் மூணாரை ஒட்டிய மறைவுரை ஒட்டிய பகுதிக்கு, புரியுதுங்களா? அதனால திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் திருப்பூர் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் எங்க? திருப்பூர் மாநகரத்துக்கு அல்ல, திருப்பூர் மாவட்டத்தோட திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி, அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, திருமூர்த்தி சுவாமி அந்த பகுதி, அங்கே மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். அது இங்கே பக்கம் மிதமான மழைப்பொழிவு, சற்று கன மழைப்பொழிவாக இருக்கும். ரெட் அலர்ட் கொடுப்பதுக்கு காரணம் அமராவதி நீர்பிடிப்பு பகுதியும் திருமூர்த்தி நீர்பிடிப்பு பகுதியும். அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருப்பது வால்பாறை பகுதி, சின்னக்கல்லாறு பகுதி, சிறுபாணி அணைக்கட்டு பகுதி, அப்பாஜி கவுண்டம்பதியில் உள்ள மேற்கு பகுதிகள், புரியுதுங்களா? அங்கே தான். அதே போல் இங்கேயும் மழைப்பொழிவு இருக்கும். பெரிய கேரளாவில் வெள்ளப்பெருக்கு வந்தப்போ கூட பொள்ளாச்சி ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் வால்பாறையில் நல்ல மழைப்பொழிவு, அதிக மழைப்பொழிவு, புரிஞ்சுக்குங்க. ஆகவே அதுக்கெல்லாம் அச்சப்பட வேண்டாம். நமக்கு தேவையான மழைப்பொழிவு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நீலகிரியில் கண்டிப்பாக கன மிக கனப்பொழிவு இருக்குது. கண்டிப்பாக அவளாஞ்சி பகுதிக்கும், அவளாஞ்சி பகுதிக்கும், மேற்கு பகுதிக்கும், தெற்கு சரிவுக்கும், மேற்கு சரிவுக்கும், வால்பாறைக்கும் அதிக மழை இருக்குது. அது எவ்வளோ நாளும் தாங்கும். வால்பாறையை பொறுத்த வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை பெறும், அது தாங்கும். எல்லாமே கீழே முடியாது. அந்த மழைப்பொழிவு அப்படியே கேரளாக்குள்ளே போய் பரம்பிக்குளத்துக்கு வந்துடும். அது ஒரு பிரச்சனை கிடையாது. அடுத்தபடியாக தேனி மாவட்டம், அதுவும் சாரல் மழைப்பொழிவு, லேசான மிதமான மழைப்பொழிவு, ஏலக்காய் சாகுபடி, அந்த பத்தனம்திட்டா, அதே போல் அந்த பக்கம் மூணாறு பகுதி,
முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிக்கு அதிக மழைப்பொழிவு தெரிகிறது. நான் 5, 6, 7 தேதிகளில் அதே போல் கன்னியாகுமரி மேற்கும் 5, 6 தேதிகள் அதிக மழைப்பொழிவு. குற்றால அருவியில் ஏற்கனவே நம்ம சொன்னோம், அருவியையும் தாண்டி குளிக்கிற அந்த கைப்பிடியையும் தாண்டி கைப்பிடியே தெரியாத அளவிற்கு அருவியாக காடு ஆறா காட்டாறான்னு தெரியாத அளவிற்கு மழைப்பொழிவு கொட்டுன்னு சொன்னோம். கொட்டி கொண்டிருக்கிறது இன்றைக்கு கடுமையான வெள்ளப்பெருக்கு குற்றாலத்தில். இன்றைக்கு அருவியே அருவியா அல்லது அது குளிக்கும் இடமா தெரியல, அந்தளவிற்கு அந்த கைப்பிடி அதை இதெல்லாம் தாண்டி தடுப்பு சுவரையும் தாண்டி கொட்டி கொண்டிருக்கிறது மழைப்பொழிவு. அதாவது அருவியில் தண்ணீர், புரிந்து கொள்ளுங்கள். சரியாக நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஆய்வறிக்கை, அதே போல் வானிலை அமைப்பு அமைந்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் அறிவிக்கிறேன், கடலோர மாவட்டங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வரலாம். ஆனால் சென்னை திருவள்ளூருக்கு ஒரு இரு முறை நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலையில் கிடைக்கும். கடலோர மாவட்டங்களுக்கு மேலும் ஒரு முறை வரலாம். மீண்டும் மழைப்பொழிவு நாளை மாலை இரவில் கிடைக்கும். வரக்கூடிய 4 நாட்களுக்கு ஒரு முறை மாலை இரவு மிதமான லேசான சாரல் மழை கிடைக்கும். மேற்கே போக போக மழைப்பொழிவோட நேரமும் மழைப்பொழிவோட அழகும் கூடும். கேரள எல்லையோர நல்ல மழைப்பொழிவு, கர்நாடகா கேரளாவிலும் அதிக மழைப்பொழிவு, கடவாய்ப்பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். அது நாளிலிருந்து 5, 6, 7 தேதிகளில் கிடைக்கும். இணைந்திருங்க. நன்றி.